வாழ்த்தம் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு விஷால், தேங்க்ஸ் டு தெலு, யூடிவி தனஞ்சயன் அண்ட் யூடிவி ஆடியோ ராஜ் ராஜ் அண்ட் சோனி சவுத், தேங்க்யூ. สวัสดีครับผมชื่อประดิษฐ์สีเหลืองก็คือเป็นมาสเตอร์มาจากเมืองไทยนะครับก็มีความยินดีอย่างยิ่งที่ได้มาร่วมทำงานกับฮีโร่ของเราก็ขอบคุณครับ First of all na thanks Reina director Tirusarukum Vishal Film Factory kum and Vishal kum பிகாஸ் ஒரு அருமையான கேரக்டர், ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர், ஒரு போல்டான ஒரு கேரக்டர் கவிதா இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட், இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் நிறைய விதத்தில் ஸ்பெஷலான மூவி. இந்த படத்தோட மேக்கிங் ஸ்டைலே வந்து ஒரு ஆட் ஃபிலிம் மாதிரியே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு உங்களோட ப்ரேயர்ஸ் தேவை. தேங்க்யூ ஸோ மச். திரு வந்து கூப்பிட்டேன் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே எனக்கு ஃபார் மீ நான் சூஸ் பண்ணும்போது எந்த படம் சூஸ் பண்ண எனக்கு தெரியாதுங்க. ஆக்சுவல் நார்மலாக வந்து இண்டஸ்ட்ரியில் இப்போ தான் வந்திருக்கேன். எப்படி சூஸ் பண்ணும், எந்த படம் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் கோ வித் மை ஹார்ட். திரு சார் ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே ஐ ரியலி என்ஜாய்டு. அப்புறம் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், என்ன டீம் அப்படிலாம் கேள்விப்பட்டோன்னே ஐ ஜம்ப் இன் டு இட். ஐ டோன்ட் ரிக்ரெட் த டிசிஷன். ஏன்னா இட்ஸ் பீன் அ ஃபேபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சொன்னார் இது வந்து டெஃபினட்டாக வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் அ வெரி குட் சப்போர்ட்டிங் ரோல்னு சொன்னாங்க. கட்சியில் பார்த்தா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் ரோல். படம் ஃபுல்லாக நான் வந்து பைக்கில் உட்காந்து அவர் சப்போர்ட் பண்ணி உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவ்வளோதான். ஐ என்ஜாய் த எக்ஸ்பீரியன்ஸ் வித் எவ்ரிபடி. ஐ டோன்ட் டேக் டூ மச் டைம். ஹோப் டு சீ யூ இன் தி ஃபிலிம்ஸ் கம் அவுட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். அம்மாவை நடிக்கிறதுக்கு இன்னொரு நல்ல படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ திரு. ரொம்ப அழகா உயரமா எல்லா திறமையும் இருக்கிற ஒரு மகனுக்கு ஒரு குறைபாடு, அந்த குறையோட இருக்கிற ஒரு மகனை எப்படி வளர்த்தி கொண்டு வர்றது, அவன் படிக்க முடியுமா, வேலைக்கு போக முடியுமா, அவனுக்கு கல்யாணம் ஆகுமா, இதெல்லாம் நினைக்கும் போது உண்மையாவே ஒரு அம்மாவா இருக்கும்போது, அப்படி ஒரு மகனுக்கு அம்மாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத ஒவ்வொரு சீன்லயும் எனக்கு ரொம்ப நினைச்சு பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி எவ்வளவோ நிஜமாவே அம்மாங்க இருக்காங்க. அந்த மாதிரி அம்மாங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி குறைகள் இருக்கிற ஒரு மகன் இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியுது அப்படிங்கிறது பெரிய ஒரு பிளஸ் இந்த படத்துல. சோ ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு அம்மா இதை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க. எனக்கு அது ரொம்ப தோணிச்சு. இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு நடிக்க கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் விஷால் மாதிரி ஒரு எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு குறைங்கிறது தான் பெரிய ஆச்சரியமா. அது எப்படிதான் மேட்ச் ஆச்சு, அழகா மேட்ச் ஆயிருக்கு. ஏன்னா நிஜமாவே கொஞ்சம் மைனஸ் இருக்கிற ஒரு ஆள் தான் சூட் ஆயிடும். இவர் மைனஸே இல்லாம ஆனா நல்லா சூட் ஆயிடுச்சு. அது பெரிய ஒரு லக். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லா அமைஞ்ச ஒரு நல்ல படம், நல்ல டைரக்டர், நல்ல கேமராமேன், நல்ல மியூசிக், நல்ல ப்ரொடியூசர். சொல்ற மாதிரி அசுரத்தனமான வேலைன்னா அது இந்த படத்தில் தான் நான் என்ன நிஜமாவே பார்த்துருக்கேன். என்னுடைய ரோல் வந்து ரொம்ப நிறைய வேலை இருக்கிற ஒரு ரோல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து நான் வந்து இப்போ ஒர்க்குக்கு போகல, என் பொண்ணு பிளஸ் டூ படிக்கிறா, நான் வந்து எப்படியும் ஏப்ரல் மே வரைக்கும் நான் ஒன்றும் ஒர்க் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இவங்க எப்போ எப்போ நினைச்சாலும் அப்போல்லாம் ஷூட்டிங் கூப்பிடுவாங்க. மேடம் நாளைக்கு வாங்க, மதியானம் வாங்க, இன்னைக்கு சாயங்காலம் இப்படின்னு நினைச்சாலாம் ஒர்க்குக்கு போயிருக்கேன். ஸோ அதுதான் உண்மையிலே இவர் அசுரத்தனமான வேலைன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா வேலை பண்ணியிருக்காங்க, ரொம்ப டஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் எல்லாருக்கும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். தேங்க்யூ.